வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது என்னன்னா, நேரடியாக மோதிய எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29 முறை எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி படங்கள் நேரடியாக மோதியிருக்கு. இதில் என்னென்ன படங்கள்லாம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு, யாரோட படங்கள் அதிகமாக வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம ரஜினி, கமல், விஜய், அஜித் அப்படின்னு இவங்களோட கிளாஸ் வீடியோஸ் தான் பார்த்துருப்போம். ஆனால் அது எல்லாத்தையும் விட எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் படங்களோட கிளாஸ் வீடியோ தான் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் தான் நிறைய படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய முக்கியமான நடிகர்கள். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்கள் முதன்முறையாக எப்போ ஒன்றா மோதிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1954 வருஷம் ஆகஸ்ட் 26 இதில் எம்ஜிஆருக்கு கூண்டு கிளி அப்படிங்கிற படமும் சிவாஜி கணேசனுக்கு தூக்கு தூக்கி அப்படிங்கிற படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட கூண்டு கிளி படத்தில் எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்ச ஒரே படம் இதுதான். ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃப்ளாப் ஆயிருச்சு. ஆனா அதே சமயம் சிவாஜி கணேசனோட தூக்கு தூக்கி படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. சோ அதனால இந்த மோதல்ல சிவாஜி கணேசன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1956 வருஷம் பொங்கலுக்கு நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படிங்கிற படமும், சிவாஜி கணேசனுக்கு நல்ல வீடு நான் பெற்ற செல்வம் அப்படின்னு ரெண்டு படங்கள் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட அலிபாபாவும் 40 திருடர்களும் ஜனவரி 14 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆரோட கரியர்லேயே மிகப்பெரிய திருப்பு முனையாகவும் அமைஞ்சது. தென்னிந்தியாவுடைய முதன் முதல்ல ரிலீஸ் ஆன கலர் படம் இதுதான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் எல்லா படமுமே ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இதே நாளில் சிவாஜிக்கு நான் பெற்ற செல்வம், நல்ல வீடு அப்படின்னு ரெண்டு படங்கள் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த ரெண்டு படங்களுமே எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக வெற்றி அடையல. ஸோ அதனால இந்த மோதல்ல எம்ஜிஆர் தான் வின் பண்ணுறாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1956 வருஷம் செப்டம்பரில் நடக்குது. இதில் எம்ஜிஆருக்கு தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிற படமும், சிவாஜி கணேசனுக்கு வாழ்விலே ஒரு நாள் அப்படிங்கிற படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட தாய்க்கு பின் தாரம் செப்டம்பர் 21 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு தியேட்டரில் 100 மேலே ஓடி இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதே நாளில் சிவாஜி கணேசனோட வாழ்விலே ஒரு நாள் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை, சுமாராக தான் ஓடிச்சு. அதனால் இந்த மோதலில் எம்ஜிஆர் தான் வின் பண்ணுறாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1957 வருஷம் பொங்கலுக்கு நடக்குது. இதில் எம்ஜிஆருக்கு ராஜராஜன் அப்படிங்கிற படமும், சிவாஜி கணேசனுக்கு வணங்காமுடி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதில் சிவாஜி கணேசனோட வணங்காமுடி ஏப்ரல் 12 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனால் அதே சமயம் எம்ஜிஆரோட ராஜராஜன் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக வெற்றி அடையல, ஒரு சுமாரான வெற்றியை மட்டுமே அடைஞ்சது. அதனால் இந்த மோதலில் சிவாஜி கணேசன் தான் வின் பண்ணுறாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1958 வருஷம் ஆகஸ்டில் நடக்குது. இதில் எம்ஜிஆருக்கு நாடோடி மன்னன் அப்படிங்கிற படமும், சிவாஜி கணேசனுக்கு சாரங்கதாரா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சிவாஜி கணேசனோட சாரங்கதாரா ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக வெற்றி அடையல, சுமாராக தான் ஓடிச்சு. ஆனால் அதே சமயம் எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடிச்சிருந்த நாடோடி மன்னன் படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. தியேட்டர்லையும் இந்த படம் 175 மேலே ஓடி சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணதும் எம்ஜிஆர் தான். ஸோ இந்த மோதல்ல எம்ஜிஆர் தான் வின் பண்ணுறாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1960 வருஷம் தீபாவளிக்கு நடக்குது. இதில் எம்ஜிஆருக்கு மன்னாதி மன்னன் அப்படிங்கிற படமும், சிவாஜி கணேசனுக்கு பாவை விளக்கு பெற்ற மனம் அப்படின்னு ரெண்டு படங்கள் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட மன்னாதி மன்னன் அக்டோபர் 19 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஆனால் அதே சமயம் சிவாஜி கணேசனோட பெற்ற மனம், பாவை விளக்கு அப்படின்னு அந்த ரெண்டு படங்களுமே எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை, சுமாராக தான் ஓடிச்சு. அதனால் இந்த மோதலில் எம்ஜிஆர் தான் வின் பண்ணுறாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1961 வருஷம் தீபாவளிக்கு நடக்குது. இதில் எம்ஜிஆருக்கு தாய் சொல்லை தட்டாதே அப்படிங்கிற படமும், சிவாஜி கணேசனுக்கு கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிற படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட தாய் சொல்லை தட்டாதே அப்படிங்கிற படம் நவம்பர் 7 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிது. தியேட்டரில் இந்த படம் 150 ஓடி மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே நாளில் சிவாஜி கணேசனோட கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சி வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் எம்ஜிஆர் நடிச்ச தாய் சொல்லை தாட்டாதே படம் தான் ஒருபடி அதிகமாக வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1962 வருஷம் பொங்கலுக்கு நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு ராணி சம்யுக்தா அப்படிங்கிற படமும், சிவாஜி கணேசனுக்கு பார்த்தால் பசி தீரும் அப்படிங்கிற படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. இதுல சிவாஜி கணேசன் மற்றும் ஜெமினி கணேசன் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச பார்த்தால் பசி தீரும் ஜனவரி 14 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு தியேட்டர்ல 100 மேல ஓடி இந்த படம் சூப்பர் ஹிட்
ஆச்சு. ஆனால் அதே சமயம் எம்ஜிஆரோட ராணி சம்யுக்தா படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அதனால இந்த மோதல்ல சிவாஜி கணேசன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் அதே 1962 தமிழ் புத்தாண்டுக்கு நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு தாயை காத்த தனையன் அப்படிங்கிற படமும் சிவாஜி கணேசனுக்கு படித்தால் மட்டும் போதுமா அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட தாயை காத்த தனையன் April 13 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைஞ்சது. அடுத்த நாளே சிவாஜி கணேசனோட படித்தால் மட்டும் போதுமா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல 100 நாட்களுக்கு மேல ஓடி இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ அதனால இந்த மோதல்ல சிவாஜி கணேசன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1962 தீபாவளிக்கு நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு விக்ரமாதித்தன் அப்படிங்கிற படமும் சிவாஜி கணேசனுக்கு பந்த பாசம் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட விக்ரமாதித்தன் October 27 ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அதே நாள்ல ரிலீஸ் ஆன சிவாஜி கணேசனோட பந்த பாசம் படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதனால இந்த மோதல்ல சிவாஜி கணேசன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1963 பிப்ரவரி 1 நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு கொடுத்து வைத்தவள் அப்படிங்கிற படமும் சிவாஜி கணேசனுக்கு சித்தூர் ராணி பத்மினி அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட கொடுத்து வைத்தவள் பிப்ரவரி 9 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைஞ்சது. அதே நாள்ல ரிலீஸ் ஆன சிவாஜியோட சித்தூர் ராணி பத்மினி படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அதனால இந்த மோதல்ல எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1963 தீபாவளிக்கு நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு பரிசு அப்படிங்கிற படமும் சிவாஜி கணேசனுக்கு அன்ன இல்லம் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. சிவாஜி கணேசனோட அன்ன இல்லம் November 15 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே நாள்ல எம்ஜிஆரோட பரிசு படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைஞ்சது. சோ இந்த மோதல்ல ரெண்டு படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1964 பொங்கலுக்கு நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு வேட்டைக்காரன் அப்படிங்கிற படமும் சிவாஜி கணேசனுக்கு கர்ணன் அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட வேட்டைக்காரன் January 14 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல 175 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. அதே நாள சிவாஜியோட கர்ணன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் தியேட்டர்ல 100 நாட்களுக்கு மேல ஓடி வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் வேட்டைக்காரன் அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதல்ல எம்ஜிஆர் தான் வின் பண்ணுவாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1964 ஜூலையில் நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு தெய்வத்தாய் அப்படிங்கிற படமும் சிவாஜி கணேசனுக்கு கை கொடுத்த தெய்வம் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. இதுல எம்ஜிஆரோட தெய்வத்தாய் July 18 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே நாள சிவாஜி கணேசனோட கை கொடுத்த தெய்வம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் எம்ஜிஆரோட தெய்வத்தாய் படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1964 தீபாவளிக்கு நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு படகோட்டி அப்படிங்கிற படமும் சிவாஜிக்கு நவராத்திரி முரடன் முத்து அப்படின்னு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல எம்ஜிஆரோட படகோட்டி November 3 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் சிவாஜி கணேசனோட நவராத்திரி படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைஞ்சது. முரடன் முத்து ஒரு சுமாரான வெற்றி அடைஞ்சது. சோ இங்க எம்ஜிஆரோட படகோட்டி படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1965 பொங்கலுக்கு நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு எங்க வீட்டு பிள்ளை அப்படிங்கிற படமும் சிவாஜி கணேசனுக்கு பழனி அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட எங்க வீட்டு பிள்ளை January 14 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் 175 நாட்களுக்கு மேல ஓடி சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. ஆனா அதே நாள்ல ரிலீஸ் ஆன சிவாஜியோட பழனி அப்படிங்கிற படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. சோ இந்த மோதல்ல எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் அதே 1965 ஜூலையில் நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு 1001 அப்படிங்கிற படமும் சிவாஜி கணேசனுக்கு திருவிளையாடல் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் நடிச்ச 1001 July 9 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. தியேட்டர்லயும் 175 நாட்களுக்கு மேல ஓடி இருக்கு. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆரோட கரியர்லயே மிக முக்கியமான ஒரு படமாகவும் இருக்கு. அதே சமயம் சிவாஜியோட திருவிளையாடல் படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் 175 நாட்கள் ஓடி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. இருந்தாலும் இங்க எம்ஜிஆரோட 1001 படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1965 டிசம்பரில் நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு ஆசை முகம் அப்படிங்கிற படமும் சிவாஜி கணேசனுக்கு நீலபானம் அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட ஆசை முகம் December 10 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைஞ்சது. ஆனா அதே நாள்
தமிழில் ரிலீஸான சிவாஜியோட நீலவானம் எதிர்பார்த்த அளவு சரியாக ஓடலை, சுமாராக தான் ஓடிச்சு. ஸோ அதனால் இந்த மோதலையும் எம்ஜிஆர் தான் வின் பண்ணுறாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1966 பொங்கலுக்கு நடக்குது. இதில் எம்ஜிஆருக்கு அன்பேவா அப்படிங்கிற படமும், சிவாஜி கணேசனுக்கு மோட்டார் சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட அன்பேவா ஜனவரி 14 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தியேட்டர்லையும் 175 நாட்கள் ஓடி சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. சிவாஜியோட மோட்டார் சுந்தரம் பிள்ளை படமும் ஒரு வெற்றி படமாச்சு. இருந்தாலும் அன்பேவா படம் தான் இங்கே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதலில் எம்ஜிஆர் தான் வின் பண்ணுறாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1966 ஆகஸ்டில் நடக்குது. இதில் எம்ஜிஆருக்கு தாலி பாக்கியம் அப்படிங்கிற படமும், சிவாஜி கணேசனுக்கு தாயே உனக்காக அப்படிங்கிற படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட தாலி பாக்கியம் ஆகஸ்ட் 26 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே நாளில் ரிலீஸ் ஆன சிவாஜியோட தாயே உனக்காக எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை. அதனால இந்த மோதலில் எம்ஜிஆர் தான் வின் பண்ணுறாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் அதே 1966 தீபாவளிக்கு நடக்குது. இதில் எம்ஜிஆருக்கு பறக்கும் பாவை அப்படிங்கிற படமும், சிவாஜி கணேசனுக்கு செல்வம் அப்படிங்கிற படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட பறக்கும் பாவை நவம்பர் 11 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி ஒரு வெற்றி படமாச்சு. ஆனால் சிவாஜியோட செல்வம் படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை. அதனால இந்த மோதலையும் எம்ஜிஆர் தான் வின் பண்ணுறாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1967 ஜனவரியில் நடக்குது. இதில் எம்ஜிஆருக்கு தாய்க்கு தலைமகன் அப்படிங்கிற படமும், சிவாஜி கணேசனுக்கு கந்தன் கருணை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதில் எம்ஜிஆரோட தாய்க்கு தலைமகன் வெற்றியடைஞ்ச நிலையில் கந்தன் கருணை ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ அதனால் இந்த மோதலில் சிவாஜி கணேசன் தான் வின் பண்ணுறாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1967 மே மாதம் நடக்குது. இதில் எம்ஜிஆருக்கு அரச கட்டளை அப்படிங்கிற படமும், சிவாஜி கணேசனுக்கு தங்கை அப்படிங்கிற படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. மே 19 ரிலீஸ் ஆன எம்ஜிஆரோட அரச கட்டளை சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனால் சிவாஜியோட தங்கை எதிர்பார்த்த அளவு சரியாக ஓடலை. அதனால இந்த மோதலில் எம்ஜிஆர் தான் வின் பண்ணுறாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் அதே 1967 தீபாவளிக்கு நடக்குது. இதில் எம்ஜிஆருக்கு விவசாயி அப்படிங்கிற படமும், சிவாஜி கணேசனுக்கு ஊட்டி வரை உறவு இருமலர்கள் அப்படின்னு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் இந்த மூணு படங்களுக்குமே நல்ல வரவேற்பு கிடைச்சி வெற்றி அடைஞ்சது. அதனால ரெண்டு பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1968 தீபாவளிக்கு நடக்குது. இதில் எம்ஜிஆருக்கு காதல் வாகனம் அப்படிங்கிற படமும், சிவாஜி கணேசனுக்கு எங்க ஊரு ராஜா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதில் இந்த ரெண்டு படங்களுக்குமே நல்ல வரவேற்பு கிடைச்சி வெற்றி அடைஞ்சது. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1969 மே மாதம் நடக்குது. இதில் எம்ஜிஆருக்கு அடிமை பெண் அப்படிங்கிற படமும், சிவாஜி கணேசனுக்கு காவல் தெய்வம் அப்படிங்கிற படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட அடிமை பெண் மே 1 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் தியேட்டர்லையும் 175 நாட்கள் ஓடி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. எம்ஜிஆரோட கரியர்லேயே மிக முக்கியமான படங்கள்ல இதுவும் ஒன்று. ஆனால் சிவாஜியோட காவல் தெய்வம் அந்த அளவுக்கு பெருசாக வெற்றி அடையல, சுமாராக தான் ஓடிச்சு. அதனால இந்த மோதலில் எம்ஜிஆர் தான் வின் பண்ணுறாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1969 தீபாவளிக்கு நடக்குது. இதில் எம்ஜிஆருக்கு நம் நாடு அப்படிங்கிற படமும், சிவாஜி கணேசனுக்கு சிவந்த மண் அப்படிங்கிற படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. இதில் எம்ஜிஆரோட நம் நாடு நவம்பர் 7 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதே நாளில் ரிலீஸ் ஆன சிவாஜி கணேசனோட சிவந்த மண் படமும் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. இருந்தாலும் நம் நாடு படம் தான் இங்கே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதலில் எம்ஜிஆர் தான் வின் பண்ணுறாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1970 பொங்கலுக்கு நடக்குது. இதில் எம்ஜிஆருக்கு மாட்டுக்கார வேலன் அப்படிங்கிற படமும், சிவாஜி கணேசனுக்கு எங்க மாமா அப்படிங்கிற படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா ஆகியோர் நடித்த மாட்டுக்கார வேலன் ஜனவரி 14 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதே நாளில் ரிலீஸ் ஆன சிவாஜியோட எங்க மாமா படமும் வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் இங்கே மாட்டுக்கார வேலன் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதலில் எம்ஜிஆர் தான் வின் பண்ணுறாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1971 தீபாவளிக்கு நடக்குது. இதில் எம்ஜிஆருக்கு நீரும் நெருப்பும் அப்படிங்கிற படமும், சிவாஜி கணேசனுக்கு பாபு அப்படிங்கிற படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடிச்சிருந்த நீரும் நெருப்பும் ஒரு வெற்றி படமாச்சு. அதே சமயம் சிவாஜி கணேசனோட பாபு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ அதனால இந்த மோதலில் சிவாஜி தான் வின் பண்ணுறாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1972 மார்ச்சில் நடக்குது. இதில் எம்ஜிஆருக்கு நல்ல நேரம் அப்படிங்கிற படமும், சிவாஜி கணேசனுக்கு ஞான ஒளி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதில் எம்ஜிஆரோட நல்ல நேரம் படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் சிவாஜியோட ஞான ஒளி படமும் வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் இங்கே நல்ல நேரம் படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதலில் எம்ஜிஆர் தான் வின் பண்ணுறாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் 1974 தீபாவளிக்கு நடக்குது.
இதில் எம்ஜிஆருக்கு உரிமை குரல் அப்படிங்கிற படமும் சிவாஜி கணேசனுக்கு அன்பை தேடி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதில் எம்ஜிஆரோட உரிமை குரல் தியேட்டரில் 175 நாட்களோடி மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஆனால் அதே சமயம் சிவாஜியோட அன்பை தேடி அந்தளவுக்கு பெருசாக வெற்றி அடையல, ஒரு சுமாரான வெற்றியை மட்டுமே அடைஞ்சது. அதனால் இந்த மோதலையும் எம்ஜிஆர் தான் வின் பண்ணுறாரு. இதே மாதிரி நேரடியாக மோதிய ரஜினி கமல் படங்கள், விஜய் அஜித் படங்கள், எல்லா நடிகர்களுக்கும் என்னென்ன படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே நம்ம சேனலில் இருக்கு, மறக்காமல் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.